கார்லயே நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அப்ப வந்து கார்ல போனா நம்ம பாண்டிச்சேரிக்கு போறோம், இன்கேஸ் ஒரு பீரை கீரை வாங்குறோம் இல்ல ஒரு டிம் பீரை எதனா வாங்குறோம், சோ அதை வந்து நம்ம கூலிங்கோட வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல பாட்டில் அடிக்க வச்சுட்டாங்க ஆல்ரெடி, இதுவும் நம்ம காருக்கு வைக்க கூட இருக்கு, நல்லாதான் இருக்கும். நானே யூடியூப் வீட பாத்துட்டு தான் வந்தேன். நான் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல நான் விசாரிச்சு பார்த்ததுக்கும், நான் இங்க வீட்டு M3 வந்ததுக்கும் தெரியாது. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சோ M3 நிறைய பார்த்துருக்கேன் வீடியோ. ஸோ வந்து நீங்கள் அவ்வளோ சீப்பாக ரேட்டுலாம் நிறைய கொடுத்துட்ருக்கீங்க, ஸோ அதை டீட்டெயில் பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. நம்ம M3 கார் அக்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோஸ் நிறையா இன்ஸ்டா யூடியூப் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம ஜிபி ரோட் மார்க்கெட்டில் யாரும் கொடுக்காத ப்ரைஸ்க்கு அண்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி 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 ஃபார் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காருக்கு தேவையான எல்லா வகையான அக்சசரிஸும் நம்ம கொடுக்குறோம். ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லோ வேரியண்டாக வர வண்டி, மிட் வேரியண்டாக வர வண்டி, அதனால் டாப் வேரியண்டாக மாற்றி கொடுக்குறோம். எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா சிஸ்டம்னா வந்து நிறையா சிஸ்டம் இருக்குது. இன்றைக்கி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஆண்ட்ராய்டு சிஸ்டம் ஸ்டார்டிங் ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸ்லேருந்து நல்லா ஹையான ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது. நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸு, உங்களுக்கு காருக்கு தேவை அனைத்து அக்சசரிஸும் நம்மள்ட்ட இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கார் அக்சசரிஸில் என்னென்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க. இன்றைக்கி ட்ரெண்டியாக போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா சிஸ்டம், ஆண்ட்ராய்டு சிஸ்டம். இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க 3500 ரூபாய்க்கு செட்டு கொடுக்குறேன், வந்து செக் பண்ணி பார்த்துட்டே போட்டு போங்க. 2500 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்களே பை. அதாவது இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 3500 ரூபாய், 2500 ரூபாய் கொடுக்குற விஷயம் இல்லை. நம்ம போடுற ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராடக்டா போயிட்டுனா லைஃப் கரெக்டா இருக்கும். ஏன்னா அதுக்குன்னு வந்துட்டு உங்களோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒரு 4500 எல்லாம் நீங்க போங்க, ஒரு இஷ்யூ இருக்காது. அது 3500 ரூபாய்க்குலாம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு லாக் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்துட்டு லாக் ஆகும், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கு ப்ரோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஒரு ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு காரை எடுத்துட்டு வராங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து அந்த காருக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் எதுவுமே கிடையாது. ஓகே. ஸோ ஒரு ஃபுல் ஆக்சசரிஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ என்ன பட்ஜெட்ல இருந்து நீங்க பண்ணி தருவீங்க பிரதர்? இப்போ ஒரு ஒரு காரு நம்ம இப்போ வந்து சாதாரண ஒரு டூர் கஸ்டமர், அதாவது ஸ்விஃப்ட் டிசைர் டூர் எடுத்துட்டு வர, ஒரு டாக்ஸி ஓட்டுறதுக்காக நம்ம கிட்ட வராரு. வரப்போ போது சார் எனக்கு வந்து பிரீமியமா கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும், பட்ஜெட்டாக இருக்கும், நான் டாக்ஸி தான் சார் ஓட்டுறேன், எனக்கு வந்து கஸ்டமர் வரவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அவர் கேட்க போகும்போது அவருக்கு தகுந்த மாதிரி நான் வச்சிருக்கிறேன். இப்போ வந்துட்டு 4500 ரூபாய் சிஸ்டம்க்கு வந்துட்டு நான் 2 வருஷம் ரீப்ளேஸ் பண்ணி வரணி கொடுக்குறேன். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் இருக்கு, இங்கே பாருங்க, இது ஆல்ஃபான்னு ஒரு பிராண்டு. ஓகே. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பஸ்டர்னு ஒரு பிராண்டு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாக்காமச்சி. நாக்காமச்சியா? நாக்காமச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவுதியுடைய ஓய் ப்ராடக்ட் இது. ஓ ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோமட்னு ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகே. பிளாக் பஸ்டர்லேயே இப்போ வந்துட்டு ரீசனாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் பஸ்டர்லேயே இப்போ ரீசனாக வந்திருக்கிறது ஃபாஸ்டஸ்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர், ஃபுல் டச், ஆண்ட்ராய்டு டாப், ஆப்பிள் கார்ப்ளே, இந்த மாதிரி நிறைய வேரியண்டான சிஸ்டம் இருக்கு. இன்னும் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதா நிறைய காமிக்கலாம், நிறைய வேரியண்டான சிஸ்டம் இருக்கு. உங்களுடைய பட்ஜெட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னாலும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லபடியாக நம்ம போட்டு கொடுக்குறோம். இல்லை கொஞ்சம் எனக்கு ப்ரீமியமாக வேணும், அதாவது வந்துட்டு சோனி, பயோனியர், JBL இந்த மாதிரி ஐட்டங்கள், போல்க்கு இந்த ஃபோக்கல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம போகணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார். சவுண்ட் எஃபெக்டோட நல்லா வரணும், நமக்கு ப்ரீமியமான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது சார். இப்போ நாக்காமச்சிலே வந்துட்டு நிறைய இருக்குது. நாக்காமச்சிலே உங்களுக்கு சிஸ்டம் இருக்குது, ஸ்பீக்கர் இருக்குது, காம்போனண்ட் இருக்குது, அதுபோக வந்துட்டு சப் ஊஃபர் இருக்குது, ஆம்ப் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா சோனி போகலாம். சோனியில் வந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு சோனியில் பார்த்தீங்கன்னாக்கா காம்போனண்ட் இருக்குது, கோஎக்சல் இருக்கு, எல்லாமே இருக்கு. சோனியோட இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா சோனி தான் இது. ஓகே. சோனியோட சிஸ்டம் நீங்க போகணுமா? சோனியோட சிஸ்டம் போகலாம். சோனியை நான் வச்சிருக்கிறேன். அதே சோனியில நீங்க வந்துட்டு காம்போனன்ட் போலாம். ஓகே. ஃப்ரண்ட் காம்போனன்ட். ஓகே. அது வந்து பேக் கோஎக்சல். ஓகே. அப்புறம் இது உங்களுக்கு சோனியில காமிச்சிட்டேன். அதே மாதிரி வந்து உங்களுக்கு JBL இருக்கு, போல்க் இருக்கு, ஹையர் எண்டான ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு.
உங்களுக்கு என்னென்ன எந்தெந்த வேரியன்ட்ல நீங்க போகணுமோ எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஏதோ சொல்றாங்க அது இன்னும் ஹீட் இது பண்ணும் அப்படிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற சம்மருக்கு எல்லாருமே வந்து கம்பல்சரி, அதாவது சன் ஃபிலிம் வந்து கம்பல்சரி எல்லாருமே போடுறாங்க. சன் ஃபிலிம்லயே நிறைய வேரியன்ட் இருக்கு ப்ரோ. நார்மல் பிரைஸ் ஸ்டார்டிங் பிரைஸ் சொல்லிட்டு ஒரு 1200-1300 ஃபிலிம் இருக்கு. நம்ம ஃபிலிம் எதுக்காக ஓட்டுறோம் அப்படின்ற பர்பஸ் இருக்கும். ஃபிலிம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பிளாக்கா தான் இருக்கும். ஹீட் ரிடக்ஷன் இருக்கு, நிறைய கஸ்டமருக்கு தெரியாது. ஹீட் ரிடக்ஷன் எவ்வளவு பண்ணும், 20-30% பண்ணுமா, இல்ல 30-40% பண்ணுமா, 40-60% பண்ணுமா? இந்த மாதிரி ஃபிலிம்ல 1200 இருக்கு, NTA 1600 இருக்கு, 1800 இருக்கு, 4500 வரைக்கும் இந்த ஃபிலிம் இருக்கு. இன்னும் வந்துட்டு கம்பெனி எல்லாம் நீங்க ஓட்டுவீங்க, CR17 சொல்லுவாங்க. ஒரு காருக்கு நீங்க ஃபுல்லா ஓட்டாதான் 15,000 ரூபாய். அதெல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம இங்க ஓட்ட போகும்போது வந்துட்டு அதுல பாதிக்கு மேல நம்ம கம்மியாயிடும். நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி என்ன மாதிரி வேணுமோ ஃபிலிம் எல்லாமே நீங்க வாங்க, உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சு நான் ஓட்டிடுறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அப்பதான் நீங்க என்ன சொல்றேன், ஜிபி ரோட்ல இருக்கிற எல்லா ஷாப்புக்கும் போயிட்டு கடைசியா சுத்தி பார்த்துட்டு என் கடைக்கு வாங்க. வந்து விசாரிக்காம எங்க போய் போடாதீங்க, விசாரிச்சுட்டு போய் நீங்க போட்டுக்கோங்க. நம்ம கடையில விசாரிச்சுட்டு போய் இன்னைக்கு எல்இடி லைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மோக்கோ, மோக்கோன்றது யாருக்குமே தெரியாதது இல்ல, அவ்வளவு பிரீமியமானது மோக்கோ லைட்ஸ் இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் போட்டீங்கன்னா அந்த காருக்கு வந்து ஒரு யூனிக்கா தெரியும். கண்டிப்பா ப்ளோவ் அங்க இருக்கு. ஓகே, நம்ம எல்இடி ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஸ்டம்ல ஒரு 10 எனக்கு இந்த பிராண்ட் வந்து டிவிலயும் இருக்குல்ல, எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகே, ப்ளோவாங் வந்து நிறைய ஐட்டங்கள் வருது. ஓகே, இன்னைக்கு நீங்க சிஸ்டம் கேட்டிங்க, சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வெரைட்டிக்கு மேல என்கிட்ட இருக்கு. அதாவது லோ வேரியன்ட்ல இருந்து, ஹை வேரியன்ட்ல இருந்து, டாப் வேரியன்ட்ல இருந்து எனக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளோட சிஸ்டம் இருக்கு. சாதாரண 4,500 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம சிஸ்டம் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி எல்இடி லைட்ஸும் அப்படிதான். உங்களுக்கு வந்துட்டு நார்மல் வாட்ஸ்ல இருந்து 80 வாட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 வாட்ஸ், 250 வாட்ஸ், எல்லா வாட்ஸ்லயும் நம்ம வச்சிருக்கோம். நிறைய வேரியன்ட் வச்சிருக்கோம் காருக்கு. நம்ம வந்து இந்த சம்மருக்கு வந்துட்டு காருக்கு வந்து நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் காமிக்கலாமே, வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு தேவையானதை போலாம். அப்ப வந்து கார்ல போனா நம்ம பாண்டிச்சேரிக்கு போறோம், இன்கேஸ் ஒரு பீரை கீரை வாங்குறோம், இல்ல ஒரு டிம் பீரை எதனா வாங்குறோம், சோ அதை வந்து நம்ம கூலிங்கோட வச்சு சாப்பிடலாம் ப்ரோ. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க ப்ரோ. வாட்டர் பாட்டில் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. குழந்தைக்கு ஒரு பொருள் கொண்டு வாங்க, ஊர்ல இருந்து மீன் கொண்டு வாங்க, ஊர்ல இருந்து கறி கொண்டு வாங்க, எல்லாமே எடுத்துருவாங்க ப்ரோ. அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க, பீருக்கு மட்டும் தான் ப்ரோ யூஸ் பண்ணுவோம். சரி பரவாயில்ல, உங்க விருப்பம், நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கூலிங்கா பீர் கேட்பாங்க. கண்டிப்பா தாராளமா ப்ரோ, சூப்பரா நீங்க வந்து எடுத்துட்டு போலாம். நல்ல கூலிங் நல்லா நிக்கும். கார்லயே ஃப்ரிட்ஜ் கிடைச்சிருது, ஆடியோ சிஸ்டம் பக்காவா கொடுத்துறோம், கார்ல ஃப்ரிட்ஜ், வேற என்ன வேணும் உங்களுக்கு அதுல? அப்புறம் என்ஜாய் தான், என்ஜாய் தான். சன் கண்ட்ரோல் ஃபிலிம் பாத்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு உள்ளேயே ஹீட் வராத அளவுக்கு ஃபிலிமும் கொடுத்துறோம். அதே மாதிரி இது ஃப்ரிட்ஜ் ஸ்மால் ப்ரோ. அதே பெரிய வண்டிக்கு பாத்தீங்கன்னா பிளிப்ஸ்ன்ற பிராண்ட்லயே கொடுக்குறோம் ஃப்ரிட்ஜ். பாருங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள பசங்க வந்து ஃப்ரிட்ஜ் ஆகணும்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து உள்ள வந்து பாட்டில்ஸ் நான் உங்களுக்கு காண்கிறக்கா எடுத்து வச்சிருக்கேன். பசங்க ஃப்ரிட்ஜ்ல பாட்டில் அடிக்க வச்சிட்டாங்க ஆல்ரெடி. இதுவும் நம்ம காருக்கு வைக்க கூட நல்லாதான் இருக்கும். இல்ல நீங்க குடிங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நல்லா ஜோக் ஆடுறீங்க ப்ரோ. கனெக்ஷனே கொடுக்காம எப்படி ப்ரோ கூலிங்கா இருக்கும்? நான் ஃபில்டர் பண்றனோ பீல் ஆவறனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். பாருங்க என்ன நான் பண்றாரு, பாருங்க என்ன நான் வித்த காட்டுறாரு பாருங்க ப்ரோ. சூப்பரா இருக்கும். உங்க காருக்கு தேவையான நம்ம கஸ்டமருக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா, உங்க காருக்கு எல்லா பர்பஸ்க்குமே, ஒரு மெடிக்கல் ஜாமானா இருக்கட்டும், ஒரு ஊர்ல இருந்து கொண்டு வர மீன்களா இருக்கட்டும், கறிகளா இருக்கட்டும், ஏதாவது என்ன பர்பஸ்க்கு உங்க வேணாலும் ஃப்ரிட்ஜ் கார்லயே நம்ம கொடுத்துறோம். கொண்டு வர பாட்டிலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பிரதர் பாட்டிலே தான் கவனமா இருக்கிறாரு. அது அவருடைய பர்பஸ், பிரச்சனை இல்ல. எல்லா பர்பஸ்க்குமே நமக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜா உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிக்கலாம். காருக்கு தேவையான ஃப்ரிட்ஜும் நம்மகிட்ட கிடைக்கும், பட்ஜெட்டடாவும் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல கிடைக்குதா? ஆக்சுவலா டச்லயே இருக்கு இது. ஆக்சுவலா பவர் டச் பண்ணி அந்த இது கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஆட்டோ கனெக்ட் இது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அதுல, உங்களுக்கு மீடியமா வைக்கணுமா, லோவா வைக்கணுமா, இப்ப நீங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் எப்படி யூஸ் பண்றீங்க, அதனுடைய கண்ட்ரோல் எல்லாமே அதுல கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு டவுட் இப்போ சொல்லுங்க ப்ரோ. ஃப்ரிட்ஜ் நீங்க சொல்லிட்டீங்க ரைட். ஓகே, இதுக்கு வந்து பவர் சப்ளை எப்படி?
ப்ரோ பவர் சப்ளை வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 12 வோல்ட் தான் அவுட்புட். நல்லா கேட்டுக்கிறங்க, நம்ம சார்ஜிங் போற சாக்கெட் இருக்குல்ல அதுல இருந்து லைன் எடுத்து கொடுத்துருவோம் ப்ரோ. அந்த காருக்கு பேட்டரிக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதெல்லாம் ஒண்ணுமே வராது. பாருங்க அதுலயும் லைன் இருக்கும், லைன்ல பாத்தீங்கன்னா சார்ஜ் போற சாக்கெட் இருக்கு இல்லையா, அதுலயே கொடுத்துடலாம் ப்ரோ. நிறைய நல்ல பெஸ்டான பிரைஸ்ல ஐஆர் பிளேம் கார்வாரு என்னென்ன பிளேம் இருக்குதோ எல்லா பிளேமும் நம்மகிட்ட இருக்கு. பெஸ்ட் பிரைஸ்ல நான் பண்ணி தரேன், கண்டிப்பா நீங்க வாங்க, உங்களுடைய சப்ஸ்கிரைபர் வர சொல்லுங்க, நான் பக்காவா பண்ணி உங்களுடைய பேரை நான் அங்க பாத்துறேன். இந்த சேனல் பாக்குறவங்க நீங்க வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ல பிரதர் வந்து ஷாப் வந்து பெஸ்ட் ஆஃபர்ல கொடுப்பாரு. இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. சோ அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க. ஒரு மாசம் ரெண்டு மாசம் எடுக்கல, எடுக்காம விட்டுட்டாங்க பேட்டரி ட்ரை ஆயிடும். என்ன பேட்டரி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வந்து ஜம்ப் ஸ்டார்டர் வச்சு நீங்க மெக்கானிக்க கூப்பிடணும், அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். நல்லா யூஸ் இருக்கும், டிராவல்ஸ்ல உள்ளவங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப லாங் டைம், அதாவது வந்து ஒரு 5 மாசம் இன் கேஸ் வந்து எங்கனா வண்டி நின்னுச்சுனா இது சேவ் பண்ணுமா? சேவ் பண்ணும். பேட்டரி டவுன் ஆகி நின்றுச்சுனால கம்பல்சரி சேவ் பண்ணும். அதே மாதிரி வந்து நீங்க 5 மாசம் 6 மாசம் வண்டி எடுக்காம போட்டுட்டு நீங்க எடுத்தீங்கன்னா கம்பல்சரி பேட்டரி ட்ரையா இருக்கும். அப்ப நீங்க ஒரு மெக்கானிக்கையோ இல்ல சார்ஜுக்கு பேட்டரியோ தூக்கிட்டு வரணும், அதெல்லாம் தேவையில்லை. சின்னதா அதுவும் இல்லாம இதுல நீங்க என்ன பர்பஸ்னா பவர் பேங்க் மாதிரி உங்களுடைய லேப்டாப்பையும் சார்ஜ் போட்டுக்கலாம். உங்களோட லேப்டாப் இதுல சார்ஜ் போட்டுக்கலாம், உங்களோட மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம். அதோட சேர்த்து இன்க்ளூடிங் ஜம்ப் ஸ்டார்டரும் இருக்கு. நிறைய பைக்ஸ் எல்லாம் வந்து டேரக்டா வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 1,800, 1,900 இருந்து பம்பர் இருக்குது. நிறைய வேரியன்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, எல்லாமே உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான். புட்ஸ்டப் இருக்குது, ரியர் கார்டு இருக்குது. உங்களுக்கு தேவையான மாடல்ல ஒரு ஒரு வண்டிக்கும், அதாவது லோ வேரியன்ட்ல இருந்து ஹை எண்ட் வரைக்கும், பிளாக்ல என்ன பிளாக்ல இருக்குது, ஸ்டீல்ல வேணா ஸ்டீல்ல இருக்குது, இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு. எல்லா கலெக்ஷனுமே நம்ம வச்சிருக்கிறோம். உங்களுடைய பிரைஸ் வைஸும் சரி, உங்களுக்கு மாடல் வைஸும் சரி, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தர்றதுக்கு நான் கண்டிப்பா நான் இருக்கிறேன். ரியர் பம்பர்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்துன்னா கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க. ஸோ எக்ஸலண்டாகவே ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டிங் பார்த்துட்டு கூட நீங்கள் வரலாம் ஆக்சசரிஸ் வாங்க. ஸோ M3 கார் ஆக்சசரிஸ் இது வந்து சொல்லிட்டா இருக்கிறது ஆல்மோஸ்ட்டு. ஸோ இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பரான பெஸ்ட்டான ஆஃபரில் உங்களுக்கு கார் ஆக்சசரிஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே பண்ணித்தராங்க. ஸோ நல்ல ஷாப்பு நீங்கள் தேடிட்டு நீங்கள் ஜிபி ரோடுக்கு போனீங்கன்னா M3 கார் ஆக்சசரிஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்லேயே நிறைய சவுண்ட் சர்வீசஸ் எல்லாமே A to Z எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பெஸ்ட் கமெண்ட்டை போடுங்க. தேங்க்யூ சார்.